எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிலத்தில் இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா வைட்டமின் சி சத்து தாங்க. இந்த வைட்டமின் சி சத்து உடம்பில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த நோய் வந்தாலும் உடனே சரியாயிரும், நோய் கூட வராமல் கூட இருக்கும். இம்யூனிட்டி பவரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா மாத்திரை மருந்துலாம் அதிகம் சாப்பிடுவாங்க இல்லையா, இவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. அப்போ இதை பெருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த 15 வகையான ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, பழங்கள், இதை அப்பப்போ நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கும். இதன் மூலமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நம்மளுக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்பு வந்து கம்மியாயிடும். இப்போ ஒரு 15 பழங்களை பார்க்கலாம். எந்தெந்த பழங்களில் எந்தெந்த சத்து அதிகமாக இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பழங்களை நீங்கள் கட் பண்ணி ஒரு கப்பில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு 100 கிராம் அளவுள்ள பழங்களுக்கு எவ்வளவு மில்லிகிராம் வைட்டமின் சி சத்து இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். 15வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்பிள். உண்மையிலே சர்ப்ரைசிங்காக இருக்கும் உங்களுக்கு, என்ன டாக்டர் 15 இடத்துல ஆப்பிளை வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஆமாங்க, வைட்டமின் ஏ சத்து வேணால் ஆப்பிள் அதிகமாக இருக்குது, வைட்டமின் சி பொறுத்தவரை 15வது இடம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் ஆப்பிள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் சி வந்து வெறும் 6 மில்லிகிராம் தான் கிடைக்கும். 14வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவக்கடோ அப்படின்னு ஒரு ஃப்ரூட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் சி வந்து 8 மில்லிகிராம் தான் கிடைக்கும். 13வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாழைப்பழங்க, ஒரு 100 கிராம் அளவு வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் சி சத்து பார்த்தீங்கன்னா வெறும் 9 மில்லிகிராம் தான். 12, 11, 10, 9 இந்த நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான ஃப்ரூட் இருக்குது. 4லேயும் பார்த்தீங்கன்னா சராசரியாக 10 மில்லிகிராம் அளவு உள்ள வைட்டமின் சி சத்து கிடைக்கும். இது ஒவ்வொன்றையும் நீங்கள் 100 கிராம் சாப்பிட்டா. அதனால் இந்த 4 இடமும் இந்த 4 ஃப்ரூட்டும் கொடுத்துடலாம். அது என்னென்ன ஃப்ரூட்னா வாட்டர்மெலன், கிரேப்ஸு, பைனாப்பிள், டொமேட்டோ. 8வது இடத்துல இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ இருக்கு இல்லையா, மாம்பழம். இதை நீங்கள் 100 கிராம் அளவுக்கு சாப்பிட்டீங்க 28 மில்லிகிராம் வைட்டமின் சி கிடைக்கும். 7வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எலுமிச்சம்பழம், லெமன் சொல்லுவோம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுள்ள லெமன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஊறுகாவோ ஜூஸ் போட்டோ எப்படியா சாப்பிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் சி அதோடய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 மில்லிகிராம். 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா லெமனோட தம்பி ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு 100 கிராம் அளவுள்ள சுளையாவோ ஜூஸாவோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் சி அதோட அளவு பார்த்தீங்கன்னா 60 மில்லிகிராம், லெமனை விட கொஞ்சம் அதிகம். 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பழம். குழந்தைகள் இதை பொதுவாக விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, ஒரு 100 கிராம் அளவு ஸ்ட்ராபெரி நம்ம சாப்பிட்டோம்னா அதில் கிடைக்கக்கூடிய வைட்டமின் சியோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 மில்லிகிராம். 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா பப்பாயா, நம்ம ஒரு பப்பாளி பழம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு சாப்பிட்டோம்னா 60 மில்லிகிராம் தான் ஸ்ட்ராபெரி மாதிரியே கிடைக்குது. அப்புறம் ஏன் நான் ஸ்ட்ராபெரிக்கு 5வது இடமும் பப்பாயாவுக்கு 4வது இடமும் தந்தேன் அப்படின்னா பப்பாயா உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ராபெரியை விட மற்ற சத்துக்கள் அதிகம் இருக்கனால பப்பாயா ஸ்ட்ராபெரியை விட பெஸ்ட்டு தான். 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா கிவிப்பழம். கிவிப்பழம் வந்து ரொம்ப சத்து வாய்ந்ததுங்க. 100 கிராம் அளவுள்ள கிவிப்பழங்கள் கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் சியோட அளவு வந்து 90 மில்லிகிராம், 100க்கு கொஞ்சம் தான் கம்மி. கிவி ரொம்ப பெஸ்ட்டு. 2வது இடத்துலையும் 1வது இடத்துலையும் இருக்கக்கூடிய பழங்களை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி சாப்பிடக்கூடிய பழங்கள் தான், ரொம்ப சீப்பான பழங்கள் தான், ஆனால் சத்துக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் 2வது இடத்துலையும் 1வது இடத்துல இருக்குது. என்னன்னு பார்க்கலாமா? 2வது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குவாவா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு கொய்யாப்பழம். 100க்கு 100 என்னன்னு தெரியுமா? 100 கிராம் அளவுள்ள கொய்யா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் சியோட அளவு 100 மில்லிகிராம், 100க்கு 100. நம்பர் 1 யார் தெரியுமா? உங்களுக்கே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஒரு நெல்லிக்காய். உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சீப்பான பழம். ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா மரங்களில் இருக்கும், நம்மளே பறித்து சாப்பிட்லாம். சிட்டி அந்த மாதிரி சைடில் தான் கடைகளை விற்கிறாங்க. இருந்தாலும் இது ரொம்ப சீப்புங்க. பொதுவாக உங்களுக்கே தெரியும் ஆப்பிளை விட 100 மடங்கு சத்து உள்ளது தான் நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயில் எவ்வளோ வைட்டமின்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா? 100 கிராம் அளவுள்ள நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஒரு நாளையில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் சி அளவு எவ்வளோ தெரியுமா? 445 மில்லிகிராம். 100 கிராம் நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 445 மில்லிகிராம் அளவுள்ள உங்களுக்கு வைட்டமின் சி கிடைக்குது. கிட்டத்தட்ட 4.5 மடங்கு அதிகம். ஆப்பிள் பார்த்தோம் இல்லையா ஆரம்பத்தில், அதோட 100 கிராம் அளவுக்கு எவ்வளோ வைட்டமின் சி நம்மளுக்கு கிடைச்சி தெரியுமா? வெறும் 6 மில்லிகிராம். நெல்லிக்காய்க்கு 445 மில்லிகிராம், அப்போ எத்தனை மடங்கு அதிகம்? தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா சீப்பான பழங்கள் தான் நல்லா சத்துள்ளதாக இருக்குது.
காஸ்ட்லியான பழங்கள் சத்து கம்மியாக தான் இருக்குது. இது நமக்கு ஒரு வரப்பிரசாதம். முக்கியமாக பார்த்திங்கன்னா பணங்காசு இல்லாதவங்களுக்கெல்லாம் கடவுள் அருளிய கொடை தான் இந்த நெல்லிக்காய் மாதிரியான சத்துள்ள பழங்கள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க நெல்லிக்காய். வைட்டமின் சி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்மளோட வின்னர் யாருன்னா நம்ம ஊர் நெல்லிக்காய், நெல்லிக்காய், நெல்லிக்காய். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவையான வைட்டமின் சி பார்த்திங்கன்னா 100 இருந்தாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 நெல்லிக்காய் வீதம் நீங்கள் சாப்பிட்டு வந்தால் போதும். தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா குழந்தைகளையும் சாப்பிட சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு 1 இல்லை 2 நெல்லிக்காய், பெரியவங்களுக்கு 3-4 நெல்லிக்காய். இதை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் சி குறைபாடு ஏற்படாது. வைட்டமின் சி அதிகமாக உடம்புல இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், இம்யூனிட்டி பவர் அதிகமாகி நோயே இல்லாமல் 100 ஆயுளோடி வாழலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போட வழக்கம் போல் ஒரு லைக்கை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். பயனடையட்டும். மீண்டும் ஒரு அடுத்த வழியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.